பாப்பு கண்ணா கவனிங்க x இன் அடுக்கு 4 plus 2 x cube y squared plus 8 x squared y z plus 10 என்ற பல்லுறுப்பு கோவையின் அதிக படி கொண்ட ரைட்டா அதிக படி கொண்ட பல்லுறுப்பு கோவை எதுன்றது சொல்லணும் சரியா எது அதிகப்படியா இருக்குது பல்லுறுப்பு கோவையின் படி ஒரு மாறியில் அமைந்த பல்லுறுப்பு கோவையில் மாறியின் மிக உயர்ந்த அடுக்கே அந்த பல்லுறுப்பு கோவையின் படி எனப்படும் ஒரே ஒரு மாறியில் அமைஞ்சா ஆனா இங்க பாருங்க இது ஒரு மாறி இதுல என்ன இருக்குது வேறு வேறு ஒன்றுக்கு மேற்பட்ட மாறிகளை கொண்ட பல்லுறுப்பு கோவை ஒன்றுக்கு மேற்பட்ட மாறிகள் இப்ப இங்க பாருங்க இங்க எக்ஸ் ஒய்னு வந்திருக்குது இங்க என்ன வந்திருக்குது எக்ஸ் ஒய் இசட்னு வந்திருக்கு அப்படி வந்தா ஒவ்வொரு உறுப்பில் உள்ள மாறிகளின் அடுக்குகளின் கூடுதல் கண்டறியப்பட்டு அடுக்குகளின் கூடுதல் கண்டறியப்பட்டு அதில் மிக உயர்ந்த அடுக்கே அந்த பல்லுறுப்பு கோவையின் படியாகும் இப்ப இது எக்ஸின் அடுக்கு 4 அப்ப இது என்னது 4 இது என்னது வேறு வேறு மாறிகள் அப்ப இந்த அடுக்குகளை கூட்டணும் அப்ப 3 கூட்டல் 2 என்னது 5 இதுல இந்த அடுக்குகளை கூட்டணும் 2 கூட்டல் அடுக்கே ஒண்ணுமே இல்லனா என்ன அர்த்தம் 1 அர்த்தம் அப்ப 1 கூட்டல் 1 இது என்னது 4 இது வந்து மாறிலி வந்திருக்கு அப்ப இதுல எது உயர்ந்த அடுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மாறிகளை கொண்ட பல்லுறுப்பு கோவையெனில் அதன் ஒவ்வொரு உறுப்புகளில் உள்ள மாறிகளின் அடுக்குகளின் கூடுதல் கண்டறியப்பட்டு அதில் மிக உயர்ந்த அடுக்கே எதுடி கண்ண மிக உயர்ந்தது இதுதான் மிக உயர்ந்தது எது கரெக்ட்னு தெரியுதா புரிஞ்சுதா வெரி குட் புரியுதா புரியலையா அடி கண்ணு ரெண்டாவது கணக்கு அடி கண்ணு எக்ஸ் பிளஸ் 1 மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 கூட்டும் போது கிடைக்கும் பல்லுறுப்பு கோவை டேஷ் ஆகும் ஈருறுப்பு கோவை ஓருறுப்பு கோவை மூவுறுப்பு கோவை மேற்கண்ட எதுவும் இல்லை ஓருறுப்பு கோவைன்னு என்னது ஒரே ஓர் உறுப்பை கொண்ட பல்லுறுப்பு கோவை ஈருறுப்பு கோவைனா இரண்டு உறுப்புகளை மட்டுமே கொண்ட பல்லுறுப்பு கோவை மூவுறுப்பு கோவைனா மூன்று உறுப்புகளை மட்டுமே கொண்ட பல்லுறுப்பு கோவை இப்ப இது ரெண்டையும் என்னன்னு அவங்க சொல்லியிருக்காங்க கூட்டும் போது அப்ப முத கூட்டுங்க x plus 1 அடுத்து என்ன கூட்டணும் x ஸ்கொயர் பிளஸ் 1 அப்ப என்ன போட்டுக்கலாம் x ஸ்கொயர் பிளஸ் இந்த இடத்துல x இல்ல அதனால இந்த இடத்துல என்ன போட்டுக்கணும் பூஜ்ஜியம் போட்டுக்கணும் அடுத்தது பிளஸ் 1 இத நம்ம என்ன பண்றோம் கூட்டுறோம் பல்லுறுப்பு கோவை கூட்டல் ஒன்னையும் ஒன்னையும் கூட்டினா 2 என்ன 2 பிளஸ் 2 அடுத்து இங்க என்னது பிளஸ் எக்ஸ் அடுத்தது என்னது எக்ஸ் ஸ்கொயர் அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 3 இந்த கூட்டல் கழித்தலால பிரிக்கப்பட்டாதான் உறுப்புகள்னே வரும் அப்ப இது என்னது ஒரு உறுப்பு 2 3 அப்ப என்னது மூன்று உறுப்புகளை மட்டுமே கொண்ட பல்லுறுப்பு கோவை மூவுறுப்பு கோவை எனப்படும் அப்ப எதுதாக ஆன்சர் வெரி குட் மூவுறுப்பு கோவை இந்த கூட்டும் போது கரெக்டா கூட்டுங்க வேற ஒண்ணும் கிடையாது கூட்டும் போது எக்ஸ் இல்ல நிறைய குழந்தைங்க என்ன பண்ணிருங்க தெரியுமா எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 போடுறீங்க புரியுதுங்களா அப்படியே போட்டாலும் நீங்க கூட்டலாம் சில நேரத்துல பாருங்க இது பிளஸ் 2 இது ரெண்டு என்னது ஒத்த உறுப்புகள் கிடையாது ஒத்த உறுப்புகளை கூட்ட இயலாது புரியுதுங்களா அப்ப என்ன வரும் நமக்கு அப்ப இங்க எக்ஸ் இங்க எக்ஸ் ஸ்கொயர் அது நிறைய குழந்தைங்களுக்கு அவ்வளவு அழகாலாம் கரெக்டா போட்ட முடியாது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 2 கரெக்டா அதனால அந்தந்த ஒத்த உறுப்புகளை நேர் நேரா போட்டு கூட்டினீங்கன்னா எளிமையா இருக்கும் சரியாடா கண்ணா புரியுதாடா கண்ணா அடுத்தது கண்ணு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 3 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அதை பாருங்க இதை நல்லா கவனிங்க இது என்ன அமைப்புல இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் புரியுதுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது 1 அப்படின்னா என்ன அர்த்தம் 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 தான் அப்ப ஏ இருக்கிற இடத்துல என்ன பண்ணும் எக்ஸ் பிளஸ் பி இருக்கிற இடத்துல என்ன பண்ணும் 1 புரியுது அடிக்கண்ணு ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது பி இருக்கிற இடத்துல 1 இருக்கு அடுத்து என்னது எக்ஸ் மைனஸ் 1 முத இதை பிரிச்சு எழுதிக்க இப்ப கணக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க நமக்கு
x ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை x பிளஸ் 1 ஈக்குவல் டு 3. இப்ப இதை எப்படி நம்ம எழுதிக்கலாம்? x ஸ்கொயர் இங்க பிரிச்சு எழுதிருக்கோமா அது மாதிரி x பிளஸ் 1 இன்டு x மைனஸ் 1 டிவைடட் பை x பிளஸ் 1 ஈக்குவல் டு 3. இந்த இதுல இதுல எது கேன்சல் ஆகும்? x பிளஸ் 1 x பிளஸ் 1 கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன வருது? x மைனஸ் 1 ஈக்குவல் டு 3. அப்ப x ஈக்குவல் டு இந்த மைனஸ் 1 அந்த பக்கம் வரும்போது என்ன வரும்? பிளஸ் 1. இங்க இருக்கிற 3 அப்படியே இங்க எழுதிக்கிறீங்க. இந்த மைனஸ் 1 இந்த பக்கம் வரும்போது என்ன வருது? பிளஸ் 1. அப்ப என்னது? x ஈக்குவல் டு 4. எதிரிகன கரெக்டான ஆன்சர். வெரி குட். x இன் மதிப்பு 4 ஆகும். சரியா டிகண்ணு? புரிஞ்சுதா புரியலையா? அடுத்தது டிகண்ணு, x இன்டு x பிளஸ் 5 இன் பூஜ்யங்கள். இத டக்குன்னு சொல்லிடலாம் டிகண்ணு, புரியுதுங்களா? x இன்டு x பிளஸ் 5. அப்ப என்னன்னா x ஈக்குவல் டு 0, x பிளஸ் 5 ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு மைனஸ் 5. சரியா டிகண்ணு? அப்ப எது கரெக்ட் ஆன்சர்? 0, -5. 0, -5. ரைட்டா டிகண்ணு? இல்ல அப்படின்னாலும் இப்படி போடலாம், x இன்டு x பிளஸ் 5 ஈக்குவல் டு 0. அப்ப x ஸ்கொயர் பிளஸ் 5x ஈக்குவல் டு 0. ரைட்டுங்களா? x ஸ்கொயர் பிளஸ் 5x ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? x ஸ்கொயர் பிளஸ் 5x. ரைட்டுங்களா? இந்த இடத்துல என்ன இருக்குது? மாறிலி, பூஜ்யம் தான். இத காரணிப்படுத்தணும்னா என்ன வரணும்னா, பெருக்குனா 0 கிடைக்கணும், கூட்டுனா என்ன கிடைக்கணும்? பிளஸ் 5 கிடைக்கும். அப்ப என்ன அர்த்தம்? 5 பெருக்கல் 0 0, 5 கூட்டல் 0 என்னது? பிளஸ் 5. ரைட்டா? அப்ப என்ன அர்த்தம்? x பிளஸ் 5 பெருக்கல் x பிளஸ் 0. அப்ப x க்கு 0 தெரிஞ்சிடும். இந்த இடத்துல என்னது? x பிளஸ் 5 ஈக்குவல் டு 0. அப்ப x ஈக்குவல் டு என்னது? மைனஸ் 5. அப்ப 0, -5. புரியுதா டிகண்ணு? அடுத்தது டிகண்ணு, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2ab மைனஸ் 2bc மைனஸ் 2ca இன் விரிவாக்கம். ஆக்சுவலா இது என்னன்னா, ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் 2bc பிளஸ் 2ca. இதுதான் நமக்கு தெரிஞ்சது. இப்ப இங்க எந்த இடத்துல மைனஸ் வந்திருக்குதுன்னா, இங்க பாருங்க, மைனஸ் 2bc மைனஸ் 2ca. இல்ல எது பொதுவா வந்திருக்குது? சீன்றது பொதுவா வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்னா, நல்லா கவனிங்க, ஏ பிளஸ் பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர். இந்த இடத்துல வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர். புரியுது அடிக்கணு? அடுத்த என்ன வருது? 2ab. இந்த இடத்துல என்ன வரும்? பிளஸ் 2 × b × − c பிளஸ் 2 × − c × a. இப்ப கரெக்டா வருதான்னு பாருங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர். ஏன்னா மைனஸுக்கு அடுக்கு என்னவா வருது? இரட்டை என்ன வந்துருக்கு? இப்ப இரட்டை என்ன வரும்போது மைனஸ் என்னவா வரையிடும்? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். பிளஸ் 2ab பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். ஞாபகம் இருக்கா? பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். இப்ப மைனஸ் 2bc பிளஸ் இன்டு மைனஸ் 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 2ca. கரெக்டா வருதா இல்லையான்னு பாருங்க. இப்ப இங்க சீன் வர இடத்துலதான் ரெண்டுலயும் மைனஸ் இருக்குது, அதனால போட்டு பார்க்கும்போது இது கரெக்டா வந்துருச்சு. புரியுதா அடிக்கண்ணு? புரியுதா புரியலையா? ரைட்டா? அப்ப எது கரெக்ட் ஆன்சர் இதுல? ஏ பிளஸ் பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சுதா அடிக்கண்ணு? புரியுதா புரியலையா? ரைட். அடுத்தது அடிக்கண்ணு, மைனஸ் மைனஸ் 2/3 xy த ஹோல் ஸ்கொயர் இன்டு மைனஸ் 4/5
y x the whole square. இது என்ன பண்ணலாம், ரெண்டா அடுக்கு, மைனஸுக்கு அடுக்கு ரெட்டையனா வரும்போது பிளஸ் ஆயிடும். அடுத்து என்னது, ரெண்டு ஸ்கொயர் பை மூணு ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். புரியுதுங்களா, இது பிளஸ் ஆயிடுது, இந்த மைனஸ் என்ன ஆயிடுது, பிளஸ் ஆயிடுது. மைனஸ் ஒன்னினுடைய அடுக்கு ரெண்டு போது பிளஸ் ஆயிடும். புரியுதுங்களா, தேவையில்லை. இப்ப இது மைனஸுக்கு அடுக்கு ரெட்டை என்ன பிளஸ் இன்ட்டு, அதே மாதிரிங்க மைனஸுக்கு அடுக்கு என்ன என் ரெட்டை என், அதனால பிளஸ் ஆயிடும். அப்ப என்னது, நாலு ஸ்கொயர் டிவைடட் பை அஞ்சு ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். புரியுதுங்களா, இப்ப இது ரெண்டு ஸ்கொயர் என்னது, நாலு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை மூணு ஸ்கொயர் என்னது, ஒன்பது பெருக்கல் நன்னாங்க பதினாறு டிவைடட் பை என்னது இருபத்தி அஞ்சு ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். சரியா டிகண்ணு, இப்ப இத பெருக்கணும். இத என்ன பண்ண பெருக்கணும், நாலு பெருக்கல் பதினாறு, பதினாறு பெருக்கல் ஐநாங்க இருபது ஆறுநாங்க இருபத்தி நாலு மீதி ரெண்டு ஒரு நாள் நாலு நாளை ரெண்டையும் கூட்டினா அறுபத்தி நாலு. அடுத்தது டிவைட் பை ஒன்பது பெருக்கல் இருபத்தி அஞ்சு. புரியுதுங்களா, ஆக்சுவலா பத்து பெருக்கல் இருபத்தஞ்சு என்னது இருநூத்தி ஐம்பது, அதுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு எடுத்துட்டோம்னா என்னது இருநூத்தி இருபத்தி அஞ்சு. இல்ல மிஸ், நான் இப்படியே பெருக்கிக்கினாலும் பெருக்கு. புரியுதுங்களா, ஒன்பது இருபத்தஞ்சு இருநூத்தி இருபத்தஞ்சு. அடுத்தது இங்க எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. அடிமானம் ஒரே மாதிரி, பெருக்களில் அடிமானம் ஒரே மாதிரியாக இருக்கும் போது அடுக்குகளை என்ன பண்ணணும், கூட்டணும். ஏயின் அடுக்கு எம் பிளஸ் என், அப்ப எக்ஸின் அடுக்கு ரெண்டு கூட்டல் ரெண்டு, அப்ப என்ன வரும், நாலு. அதே மாதிரி ஒய்யின் அடுக்கு ரெண்டு கூட்டல் ரெண்டு. அப்ப இது என்ன ஆன்சர் வரும், அறுபத்தி நாலு பை இருநூத்தி இருபத்தி அஞ்சு, எக்ஸின் அடுக்கு நாலு ஒய்யின் அடுக்கு நாலு. அப்ப எதுடி கண்ணு கரெக்ட் ஆன்சர், வெரி குட் ரைட்டா, புரிஞ்சுதா, வெரி குட். அடுத்ததுடா கண்ணா, எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பி இன்டூ எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு, கொடுத்துருக்காங்க அவங்க எக்ஸ் கியூப் மைனஸ் பத்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் நாற்பத்தஞ்சு எக்ஸ் மைனஸ் பதினஞ்சு. முதல் இந்த ஐடென்டிட்டியை எழுதிக்கோங்க, இந்த முற்றொருமே எழுதி எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பி இன்டூ எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி இன்டூ எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ், புரியுதுங்களா, ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இன்டு எக்ஸ் பிளஸ் ஏபிசி. இங்க எதனுடைய மதிப்பு கேக்குறாங்க அவங்க, ஏபிசியினுடைய மதிப்பு தான் கேக்குறாங்க. இங்க இதுக்கு நேரா எழுதுங்க, எக்ஸ் கியூப் மைனஸ் பத்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் நாற்பத்தி அஞ்சு எக்ஸ் மைனஸ் பதினஞ்சு. அப்ப ஏபிசியினுடைய மதிப்பு என்னது, என்னடா தான் வருது, ஏபிசியினுடைய மதிப்பு மைனஸ் பதினஞ்சு. புரிஞ்சுதாடி கண்ணு, குறியோட எழுதணும், ஏன்னா பிளஸ் ஏபிசி ஈக்குவல் டு, இந்த இடத்துல ஏபிசி ஈக்குவல் டு என்னது மைனஸ் பதினஞ்சு, ஏன்னா இங்க பிளஸ் என்ன இருக்கு மைனஸ், அப்ப குறிகளோட சேர்த்து எடுக்கணும். புரிஞ்சுட்டீங்களா, அப்ப எது கரெக்ட் ஆன்சர், மைனஸ் பதினஞ்சு. புரியுதா புரியலையா, ரைட்டா அடிக்கண்ண. அடுத்ததுடா கண்ணா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பிஐ எக்ஸ் பிளஸ் சி ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி. எதை எதால வகுக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பி, இதை எதால வகுக்கணுமா அவங்க, எக்ஸ் பிளஸ் சி ஆல வகுக்கணும். சரியா அடிக்கண்ண, எக்ஸ் பிளஸ் சி ஆல வகுக்கணும். இங்க நமக்கு என்ன கிடைக்கணும், எக்ஸ் ஸ்கொயர். அப்ப இங்க எக்ஸ் எடுத்துக்கலாமா, எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் சி இன்டு எக்ஸ் சி எக்ஸ். இதை என்ன பண்ணணும், குறிகளை மாத்தணும், கழிக்கிறோம், அப்ப இது கேன்சல் ஆயிடும். இங்க என்ன வரும் சொல்லுங்க பாக்கலாம், எக்ஸ்ன்றது பொதுவா இருக்கா, இல்லாட்டி நீ இப்படியே கூட எழுதிக்கோ, ஏஎக்ஸ் மைனஸ் சி எக்ஸ். புரியுதுங்களா, ரைட்டா ரைட்லியா, எதை இறக்கணும், பிளஸ் பிஏ இறக்கணும். இப்படி எழுதுறதுக்கு, இங்க எழுதுறதுக்கு பதிலா இப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு புரியாது கணக்கு செய்யும் போது. அதனால
தனியா எடுத்து எழுதிட்டு பொதுவா வெளியில எடுங்க. ஆக்சுவலா இது எப்படி எழுதுனா பிளஸ் ஏ எக்ஸ் மைனஸ் சி எக்ஸ். இதுல என்னடி கண்ணு பொதுவா இருக்குது, எக்ஸ் பொதுவா இருக்குது, ஏ மைனஸ் சி உள்ளுக்குள்ள எடுக்கும். அப்ப இங்க எப்படி எழுதுறான், பிளஸ் ஏ மைனஸ் சி, ரைட்டுங்களா? இந்த இடத்துல இப்ப பிளஸ் தேவையில்லை, இந்த இடத்துல என்ன தேவையில்லை, பிளஸ் தேவையில்லை. ஏ மைனஸ் சி இன்டு எக்ஸ், இந்த பிளஸ் பி இங்க இறக்கிக்கிறோம். அப்ப இங்க என்ன வரணும் நமக்கு, ஏ மைனஸ் சின்னு வரணும். அப்ப இங்க என்ன போட்டுக்கலாம், பிளஸ் ஏ மைனஸ் சி இன்டு எக்ஸ், ஏ மைனஸ் சி இன்டு எக்ஸ். முதல் உறுப்பு அப்படியே வரணும், டிக்கணும். இங்க பெருக்கும் பொழுது இந்த முதல் உறுப்பு அப்படியே வரணும், ஏ மைனஸ் சி இன்டு எக்ஸ், ஏ மைனஸ் சி இன்டு எக்ஸ். அடுத்தது பிளஸ், இந்த இடத்துல என்ன வரும், ஏ மைனஸ் சி இன்டு சி, ஏ மைனஸ் சி இன்டு சி. இது என்ன பண்ணும், கேன்சல் பண்ணும், மைனஸ் இது வேணாது, மைனஸ் இது கேன்சல் ஆயிடும். புரியுதுங்களா? புரிஞ்சுதா புரியலையா? இப்ப என்ன பண்ணணும்னா இத பெருக்கி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இத என்ன பண்ணணும், பெருக்கி வச்சுக்கோங்க இந்த இடத்த. இது இது என்ன பண்ணிக்கலாம்னா பெருக்குனா, இங்க கவனிங்க, பி மைனஸ், ரைட்டுங்களா? இங்க என்னது, ஏ மைனஸ் சி இன்டு சி. அப்ப என்ன வரும், பி மைனஸ் A into C, AC, plus into minus, minus C square. அப்ப என்ன வருது, B minus AC minus C square. அப்ப எது ஆன்சர் இதுல நமக்கு, நல்லா கவனிங்க, மைனஸ் சாரி டாக்டர் பிளஸ் சி ஸ்கொயர், பிளஸ் இன்டூ மைனஸ் 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 இன்டூ மைனஸ் என்ன, பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏசி பிளஸ் பி. ஏன்னா இங்கே பிளஸ் பி மைனஸ் பி தான் கடைசியா இருக்கு, புரியுதுங்களா? மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன நீங்க பிளஸ், புரியுதா மிஸ்? டக்குன்னு மைனஸ் எழுதிட்ட, மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன பிளஸ். அப்ப இதுல எதுடி கண்ணு, சி ஸ்கொயர் மைனஸ் ஏசி, இதுவும் சி ஸ்கொயர் மைனஸ் ஏசி, இதுவும் ஆனா எது வரணும், பிளஸ் பின்னு வரணும். அப்ப எதுடாக்க ஆன்சர், வெரி குட், சி ஸ்கொயர் மைனஸ் ஏசி பிளஸ் பி, ரைட்டா? அடுத்தது P of x என்ற பல்லுறுப்பு கோவையில் P of r equal to 0 எனில் பின் வருவனவற்றுள் P of x இன் காரணியாவது, காரணியா இருந்தாதான் இங்க என்ன வரும் நமக்கு, மீதி 0 வரும், புரியுதுங்களா? என்னன்னு வரும், 0 வரும். அப்ப இங்க பிளஸ் ஆறுனா இங்க என்ன ஆறு வரணும், மைனஸ் ஆறு. அப்ப எக்ஸ் மைனஸ் ஆறு அப்படின்றது காரணி, என்னடி கண்ணு, x மைனஸ் ஆறு, புரியுதுங்களா? x மைனஸ் ஆறு ஈக்குவல் டு என்னது, 0. அப்ப x ஈக்குவல் டு என்னது, ஆறு. அப்ப x இருக்கிற இடத்துல ஆறு வரணும்னா இங்க என்ன இருந்திருக்கணும், x மைனஸ் ஆறு. புரிஞ்சுதா புரியுதா புரியலையா, ரைட்டா டாக்கண்ணா? அடுத்தது P of x என்பது x ஆல் ஆன பல்லுறுப்பு கோவை மற்றும் a என்பது ஒரு மெய்யர். P of x இன் காரணி அங்க கொடுத்துட்டாங்க, P of x இன் காரணி x minus a. அப்ப P of a என்ன வரும், மீதி என்ன வரும் நமக்கு, 0. P of a equal to 0 அப்படின்னாதான் x minus a என்னது, ஒரு காரணி. x minus a ஒரு காரணி அப்படின்னா P of a என்னவாதான் இருக்கும், கண்டிப்பா 0 தான் இருக்கும். புரியுதா புரியலையா? அப்ப எதுடாக்க நான் கரெக்ட் ஆன்சர், 0. புரிஞ்சுதா புரிஞ்சுதா புரியலையா? அதனால இங்க பாருங்க, காரணி தேற்றம் கொடுத்திருக்காங்களா, பி எக்ஸ் மைனஸ் ஏ என்பது பி ஆஃப் எக்ஸ் ஒரு காரணி எனில் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 ஆகும், கொடுத்திருக்காங்களா? அதே மாதிரி பி ஆஃப் ஏ 0 உள்ள போது எக்ஸ் மைனஸ் ஏ என்பது ஒரு காரணி ஆகும், அதுதான் அதுதான் இந்த இடத்துலயும். இந்த ரெண்டு கணக்குக்குமே இந்த இது உனக்கு புரிஞ்சிருக்கணும், இந்த காரணி தேற்றம் அப்படின்னு கேட்டாலும் இதை எழுத தெரியணும், 2 மார்க்ல சில நேரம் கேட்பாங்க, சரியா? புரிஞ்சுதாடா கண்ணா, வெரி குட் ராதண்ணா, தேங்க்யூ.